டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் சாந்திக்கும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஒரே டிவி வழங்கும் அறிவியல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூகத்தின் ஏக்கம், 20 நாள் குழந்தை ஷாயிக்கின் கதறல். ஏய் இனவாதிகளே, எங்கள் உணர்வை உரிமையை பறித்து கொண்டாடும் ஆட்சியாளர்களே, நீங்கள் என்னை எரித்துவிட்டு என் இனத்தை பழிவாங்கி விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறீர்களா? இனவாதிகளே, உலகில் எல்லா நாடுகளில் தாய்மார்கள் இருந்தும் நான் ஏன் ஒரு இலங்கை தாயின் வயிற்றில் பிறந்தேன்? இனவாதிகளே, உனக்கு தெரியுமா, இந்த இலங்கை நாட்டில் ஒரு தாயின் வயிற்றில் என்னை அனுப்பி வைத்த என் இறைவன் எதற்காக என்னை என் இறைவன் அனுப்பினான் என்று உனக்கு தெரியுமா? இனவாதிகளே, என் இஸ்லாமிய உறவுகள் என் இறைவனிடம் வேண்டிய பிரார்த்தனைகளின் காரணமாக இங்கு நடக்கும் அட்டூழியங்களை பார்த்து விட்டு வா மகனே என்று சொல்லி அனுப்பிய விடயம் உனக்கு தெரியுமா? இனவாதிகளே, நான் வந்தவுடன் அறிந்து கொண்டேன் வாழ தகுதியற்ற நாடு இது என்று. 20 நாளில் அறிந்து கொண்டேன் சாகவும் தகுதியற்ற நாடு இது என்று. இனவாதிகளே, வாழவும் சாகவும் தகுதியற்ற நாட்டில் வாழ பிடிக்காமல் என் இறைவனிடம் நான் 20 நாளில் திரும்பிவிட்டேன். உன் 20 ஆட்சியை என் 20 நாளில் அறிந்து கொண்டேன். இனவாதிகளே, என் உறவுகளுக்கு எதிரான உன் அடக்குமுறை அட்டூழியம் அராஜகம் அனைத்தையும் கண்டேன். என் இறைவனிடம் நான் போய் சொல்கிறேன் உன் அட்டூழியங்களை. என் உறவுகளே, என்னை எரித்ததற்கு உங்கள் மீது நான் கோபம் இல்லை. வாழ தகுதியற்ற நாட்டில் என் உறவுகள் துன்பப்படுகிறார்கள் என்று என் இறைவனிடம் நான் போய் சொல்கிறேன். நிச்சயமாக என் கண்ணீரும் எம் சமூகத்தின் சாபமும் அட்டூழியங்களை விட்டு வைக்காது. நீங்கள் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு இறைவனிடமே கரங்கமைந்துங்கள் என்று கூறி விடைபெற்று சென்ற மலலை ஷாயிக். அந்த ஷாய் குழந்தையின் பெற்றோருக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம். 20 நாள் மலலையின் உடல் கொழுந்து விட்டறியும் போது, நெருப்பில் கொழுந்த போது, இதைவிட அந்த குழந்தை எவ்வாறு தான் எண்ணிருக்க முடியும் என்ற கற்பனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார் GGI ஜபீன் முகமது அவர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.